தமிழர்களுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி இல்லை என்றால் திருக்குறளை நாம் கையில் கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழ் இனத்திற்கு அழிவில்லை என்று பேசுகிறான் மகாகவி பாரதி. இன்றைக்கு இந்த வள்ளுவனை எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். வர்ண வர்ணமாக ஆடை அணிவிக்கிறார்கள். இருந்தாலும் நெற்றியில் சில குறியீடுகளையும் வர்ண வர்ண ஆடைகளையும் கழுத்திலும் இடையிலும் மணிகலன்களையும் அணிய வைக்கக்கூடிய அந்த வள்ளுவனை பார்த்தும் கூட எனக்கு, அந்த மனிதர்களை பார்த்தும் கூட எனக்கு கோபம் வருவதில்லை. அப்படியாவது திருந்த மாட்டார்களா? நீ மதிப்பெண்களுக்காக குரலை படிக்காமல் உன் வாழ்க்கைக்காக குரலை படி. அது வாழ்க்கையை ஒளிபெற செய்யக்கூடிய ஒளி விளக்கு. சட்டமன்றத்தை ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டாராம், பஸ்ஸுக்குள்ள எழுதி போட்டிருக்கீங்களே, கண்டக்டர் நாக்க காப்பாத்திக்கிறதா இல்லைனா டிரைவர் காப்பாத்திக்கிறதா பயணிகள் காப்பாத்திக்கிறதா யார் காப்பாத்திக்கிறதுன்னு? பேரறிஞர் அண்ணா சொன்னார், யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னார். என் அம்மாவுக்கும் பிறகு நான் தேவதை என்று அழைக்கக்கூடிய என் அருமை அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். வைரமுத்து ஐயா அவர்கள் மிக ஆழமான பேரன்போடு இந்த விழாவை மகளிர் விழாவாக முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த அவையில் எனக்கு ஒரு அடர்த்தியான வாசனை வந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு வாசனை தான். ஐயா அவர்கள் வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தார். சுனாமி கூட கால் நகம் தொடுகின்ற அளவிற்கு வானளாவிய சிலை அமைத்தார். குறளுக்கு ஓவியம் தீட்டி குறள் ஓவியம் தந்தார். அவர் வழியில் அவர் தோழர் இன்றைக்கு வள்ளுவனுக்கு விழா எடுத்திருக்கிறார். வள்ளுவர் எங்கள் அடையாளம், திருக்குறள் எங்கள் அறிவாழம் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு மிக கம்பீரமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழனுக்கு எது அடையாளம்? தமிழுக்கு எது அடையாளம்? தமிழ் நாட்டிற்கு எது அடையாளம்? மகாகவி பாரதி தமிழகத்திற்கு முகவரி சொல்லுகிறான். ஒவ்வொரு ஜில்லாவிற்கும் ஒரு பெருமை உண்டு, தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை உண்டு, அதுதான் அதன் அடையாளம். தமிழகத்திற்கு அடையாளம் சொன்ன பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான். ஏன் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றான் என்றால், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி தமிழ்நாட்டின் அடையாளத்தை சொன்னான். நான் யோசித்து பார்க்கிறேன், தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை என்று சொல்ல வந்த பாரதி மிக முக்கியமான காரணங்களாக அவன் முன்வைத்ததில் ஒன்று வள்ளுவம். வள்ளுவம் தன்னை உலகினுக்கே தந்தோம் நாம், வான்மறை வள்ளுவம் கொண்டது தமிழ்நாடு. ஏன் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அழிவில்லை என்றால், தமிழர்களுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி இல்லை என்றால் திருக்குறளை நாம் கையில் கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழ் இனத்திற்கு அழிவில்லை என்று பேசுகிறான் மகாகவி பாரதி. அவனிடத்தில் நான் வியந்து பார்த்த ஒன்று, குறளை பேசுகின்ற பொழுது குறளின் பொருள், குறளின் உறுதி, குறளின் ஆழம், குறளின் விரிவு, குறளினுடைய உறுதிப்பாடு எல்லாவற்றையும் பேசிவிட்டு குறளின் அழகு, இது எல்லாம் குறளில் ஒடுங்கி இருக்கிறது என்று புகழ்ந்து பேசுகிறான் அந்த மகாகவி. நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றைக்கு இந்த வள்ளுவனை எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். வர்ண வர்ணமாக ஆடை அணிவிக்கிறார்கள். கழுத்திலும் இடையிலும் அடையாளங்களை புகுத்துகிறார்கள். ஆனால் வேணுகோபால் சர்மா வரைந்த பொழுது அதில் எந்த அடையாளமும் எனக்கு தெரியவில்லை.
இதைத்தான் கலைஞர் நாட்டுடைமையாக்கினார். இந்த அடையாளம்தான் எல்லா இடங்களிலும் நிற்கிறது. எல்லா அடையாளங்களையும் உள்ளடக்கிய அந்த அடையாளம்தான் தமிழ் அடையாளம் என்பதனை உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு வடிவம் வள்ளுவனுடைய வடிவம். இருந்தாலும் நெற்றியில் சில குறியீடுகளையும் வர்ண வர்ண ஆடைகளையும் கழுத்திலும் இடையிலும் மணிகலன்களையும் அணிய வைக்கக்கூடிய அந்த வள்ளுவனை பார்த்தும் கூட எனக்கு, அந்த மனிதர்களை பார்த்தும் கூட எனக்கு கோபம் வருவதில்லை. அப்படியாவது திருந்த மாட்டார்களா? அப்படியாவது அவனை வாசிக்க மாட்டார்களா? என்னுடையது என்று நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, அது எங்கள் அடையாளமாக இருக்கிறது என்பதனை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்கள் அடையாளத்தில் தான் நீங்கள் கலக்க வேண்டுமே தவிர உங்கள் அடையாளங்களில் எங்களால் ஒருபோதும் கலந்து விடல் ஆகாது என்பதற்காகத்தான் தமிழ் திருக்குறள் என்பது நம் அடையாளம் என்று இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறது வெற்றி தமிழர் பேரவை. நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் வள்ளுவனை நாம் வாசிக்க வேண்டும்? எதற்காக அது தமிழனுடைய அடையாளமாக இருக்கிறது? எனக்கு இந்த விழாவிலேயே மகுடமாக தோன்றிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? பற இசை நிகழ்த்தினார்கள், நிறைய பேச்சுகள் நடந்தன, எத்தனையோ இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டன. எல்லாவற்றையும் விட மகுடமான விஷயமாக நான் கருதுவது, ஒரு சிறிய 3 வயது குழந்தை வந்து தமிழுக்கு தாய் வாழ்த்து பிழை இல்லாமல் பாடியது இல்லையா? அந்த குழந்தையினுடைய வயதில் இருக்கக்கூடிய அந்த நாவிலே நடனமாடுகின்ற நிலை வரைக்கும் தமிழர் சாதிக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி கிடையாது என்பதனைத்தான் இந்த மன்றம் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குறளை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு தமிழாசிரியர், 20 ஆண்டுகாலமாக தமிழாசிரியர் பணியில் இருக்கிறேன். வகுப்பறைகளில் குறளை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் என் மாணவிகளிடம் நான் சொல்லுவது என்ன தெரியுமா? தயவு செய்து மதிப்பெண்களுக்காக குறளை படித்து விடாதீர்கள். 100 மதிப்பெண் ஒருபோதும் தமிழ் வாத்தி போட மாட்டான். உன்னை 40 குறள் படிக்க சொல்லுவோம், 2 குறளைத்தான் நாங்கள் கேள்வித்தாளில் வைப்போம். சாய்ஸில் விட்டுவிடலாகாது. நீ மதிப்பெண்களுக்காக குறளை படிக்காமல் உன் வாழ்க்கைக்காக குறளை படி. அது வாழ்க்கையை ஒளிபெற செய்யக்கூடிய ஒளி விளக்கு. உன் கையிலே அதை எடுத்துக்கொண்டு, எந்த குறளையும் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைப்பதற்கான ஆழத்தை உன்னால் கண்டுவிட முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? குறளை வாசித்து அறிவதிலே இருக்கக்கூடிய பிழையும், அதை பல உரையாசிரியர்கள் தந்த அந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய மயக்கங்களும், சரியான கருத்தை நாம் அவர்களிடத்தில் போய் சேர்க்கக்கூடிய நிலையில் சிறிது பின்னடைவு அடைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த உலகத்திலேயே எத்தனை இனங்கள் வரட்டும், நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஒரு 4-5 மொழிகள் தெரியும். அரபி தெரியும், ஹிந்தி தெரியும், உருது தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இனிமை என்பது என்ன தெரியுமா? வெறும் குரல் ஓசை அல்ல, வெறும் பண் இசை அல்ல, அது தருகின்ற ஆழமான உணர்வு இருக்கு இல்லையா? அதுதான் இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லுகின்ற தமிழருடைய அடையாளமாக நான் கருதுகிறேன். வள்ளுவனுடைய 1330 குறட்பாக்களிலும் மகுடமான குரல். இதுக்கு மேல ஒரு குரலை சொல்லிடவே முடியாதுன்னு ஒன்று ஒன்றத்தையும் நீங்க அடுக்கி வச்சுக்கிட்டே போலாம். அந்த படத்தை வரைஞ்ச அந்த ஓவியர் கையில் அவர் வச்சிருக்கிறாருல்ல அந்த ஓலச்சுவடி, அது கிட்ட போய் படிச்சு பார்த்தேன் நான். அந்த ஒரிஜினல் போட்டோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதில் எழுதியிருக்கக்கூடிய குரல் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். நான் 2 விஷயத்தை சொல்றேங்க. இந்த உலகத்திற்கு ஆசான்களாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ் இனத்திற்கு உண்டு என்பதற்கு இந்த 2 குறள்கள் போதும். ஒன்று, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த பல்லுயிர்ங்கிற சொல்லே இல்லைங்க இன்னைக்கு. எங்க போச்சு அந்த சொல்? வெறும் நாமளே சாப்பிட்டு இருக்கிறது இல்லை,
ஆட்டுவும் கோழியும் பல்லியும் எறும்பும் வீட்டில் இருக்கக்கூடிய எலி முதற்கொண்டு எல்லா உயிர்களையும் ஓம்புகின்ற வாழ்க்கைதான் தமிழர்களுடைய வாழ்க்கை. இதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பல்லுயிர் ஓம்புவதை சொல்லக்கூடிய மரபு தமிழ் மரபு. அமேசான் எரிந்திருக்குமா? ஆஸ்திரேலியா தீப்பிடித்திருக்குமா? நம்முடைய வளங்கள் அழிந்திருக்குமா? பல்லுயிர் ஓம்பக்கூடியவர்கள் நாம். அதை விட மேலான இன்னொரு ஒரு வார்த்தை தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது. இங்க நான் நிறுத்துறேங்க. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, இப்படி கேட்ட மத்தியில பாரதி ஒரு வார்த்தையை பாடினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி. அதுக்கு அடுத்த கட்டத்தில் அவன் போனாங்க, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் நாங்கள், அதுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். யானை பூனை எலி கரப்பாம்பூச்சி எல்லா உயிரும் ஒண்ணுதான்டா. மனுஷ உயிருக்கும் அந்த உயிருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்ன நாம் ஜாதி வடிவத்தில் பார்க்கக்கூடிய குரல் அல்ல அது. அதையும் கடந்து பல்லுயிர் ஓம்புகின்ற எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஆழமான பொருள் கொண்ட குரல்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் குரல். நான் அக்காவிடம் பேசி கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, சும்மா ஒரு புத்தகத்தை அப்படி திருப்பி பார்த்தேங்க. ஒரு குரல் என்ன ரொம்ப கலவரப்படுத்திருச்சு. இங்க இருக்கக்கூடியவர்களை கலவரப்படுத்தியிருக்கோம், சில பேர் போயிட்டாங்க. உண்மையிலேயேங்க, வள்ளுவன் போல் வாழ்வியலை தந்த மாபெரும் கவி மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து விடவே முடியாது என்கின்ற அளவில் வானத்தில் இருந்து இறங்கிய மறை ஒத்தது அந்த பொதுமறையான வள்ளுவம். நம்ம கிட்ட சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார், பா சம்பாதி, நிறைய சம்பாதி, எவ்வளவு வேணாலும் சம்பாதி, அறத்தோடு சம்பாதின்னு சொல்லியிருக்கலாங்க, அப்படி சொல்லலிங்க அவர். நடுநிலைமையோடு சம்பாதினர், நடுநிலையோடு சம்பாதின்னு சொன்னவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், வீட்டுக்கு போய் சில பேருக்கு ராத்திரி தூக்கம் வராது, குரல் அப்படிப்பட்டது. என்ன குரல் தெரியுமா? செப்பம் உடையான் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நான் இதுக்கு பொருள் சொல்றேன், நான் டூ வீலர் ஓட்டிக்கிட்டியா, இந்த குட்ஷப்பட் ஸ்கூல் இருக்குல்ல அதை தாண்டி போனேன், அந்த ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் ஏதோ எழுதியிருந்தாங்க. போகின்ற பொழுதெல்லாம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு, வாசிட்டேன், திக்கனுச்சு மனசு. கடவுள் கையெழுத்து போட்டிருந்தாருங்க, ரெண்டே வார்த்தை தான், ரெண்டே வரி தான், கையெழுத்து கடவுள். என்ன தெரியுமா? நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பயமா இருந்ததுங்க. வள்ளுவன் சொல்லுகிறார், செப்பம் உடையானாக்கம் நடுநிலை தவறாதவனுடைய செல்வம் இருக்கிறதே, அது சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. நடுநிலையோடு நீ சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் சிதைவில்லாமல் உன் தலைமுறையை போய் சேரும் என்று பேசுகிறான் வள்ளுவன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பேசுற போது இங்க ஒரு பேராசிரியர் கூட தடுமாறி நம்ம எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? அண்ணா, பேரறிஞர் அண்ணா, வள்ளுவர் பேர்ல பஸ் விட்டாங்கல்ல, இப்ப எல்லா பஸ்லயும் எழுதி வச்சிருந்த குரல் என்ன தெரியுமா? யாகாவாராயினும் காவாக்கல். சூப்பர் குரல்ல. சட்டமன்றத்தை ஒருத்தர் எழுந்திருச்சு கேட்டாராம், பஸ்ஸுக்குள்ள எழுதி போட்டிருக்கீங்களே, கண்டக்டர் நாக்க காப்பாத்திக்கிறதா இல்லைன்னா டிரைவர் காப்பாத்திக்கிறதா பயணிகள் காப்பாத்திக்கிறதா யார் காப்பாத்திக்கிறதுன்னு. பேரறிஞர் அண்ணா சொன்னார், யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு இதுல, நான் ஒரு கம்யூனிகேஷன் டீச்சர், நான் ஒரு தகவல் தொடர்பு மொழி ஆசிரியை, இந்த உலகத்திலேயே இவ்வளவு ஷார்ட்டா ஒரு தகவல் தொடர்புக்கான ஒரு ஆக்கம் இருக்குமா? ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறோங்க, அறிவுரை கொடுக்கறோம், திருப்பி ஒருத்தன் கேள்வி கேட்கறான், அதுக்கு பதில் ஒன்றரை அடியில் வருமா?
மூணு கான்வர்சேஷன்ல மூணு பாயிண்ட்டுங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். யாகாவராயின் நாகாக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு எழுந்திரி சொல்லிச்சு காவாக்கா. உடனே ஆசான் பதில் சொன்னார், சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நீ எதை பேசுகிறாயோ அந்த வார்த்தையினாலேயே உனக்கு இழுக்கு நேரிடும். என்ன நீங்க என்ன சார் நானோ டெக்னாலஜிங்கிறீங்க? குரல் மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜியை காட்டிருங்க பார்ப்போம். ஷார்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றோம்ல, வள்ளுவர் பெருந்தகையினுடைய இந்த குரலை மிக அற்புதமாக அவ்வை பாட்டி பேசி, அவ்வை பேசினாள் பாட்டி இல்லாத, அவ்வை பேசினாள். எப்படி பாருங்க, கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க. அணுவை பிளந்து, அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். இதை விட ஒரு டெக்னாலஜியை சொல்லிட முடியுமா? எவ்வளவு அதனால்தான் பாரதி வியந்து வியந்து ஆழமும் அறிவும் அழகும் விரிவும் உறுதியும் பொருளும் கருதியும் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை என்று பேசினான். வள்ளுவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு போவது? நாம் வீரர்கள், தமிழர் சாதி என்பது வீரச்சாதி. நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தான், இறை மறுப்பாளர்களும் உண்டு, இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தமிழர்களில் உண்டு. வள்ளுவன் இறை நம்பிக்கையை பேசுகிறான், 10 பாடல்களில் பேசுகிறான் இறை நம்பிக்கையை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்சது, தேவாரத்தை படித்தது போல் இருந்தது எனக்கு. அப்பர் சுவாமிகளினுடைய தேவாரத்தை படித்தது போல் இருந்தது ஒரு குரல். கடைசியா சொல்றான், பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்று விடற்கு. எங்க துறவுக்கு அப்படி கொண்டு போறான் பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையை மிக அற்புதமான ஒரு ஒரு டைமென்ஷன்ல, ஒரு பரிணாமத்தில் அடுத்த 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 கட்டத்திற்கு எடுத்து போகிறான். நான் ஒரு குரல் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அந்த குரலுக்கு யார் யாரோ என்னென்னவெல்லாமோ விளக்கம் சொல்கிறார்கள். என்னை கேட்டால் மறை என்பது எது தெரியுமா? அது சொல்லப்படுகின்ற பொருளுக்குள் அடங்குவது அல்ல, காலத்திற்கு ஏற்ற வகையில் நாம் துயருடுகின்ற பொழுதும் நமக்கு ஆலோசனை தேவைப்படுகின்ற பொழுதும் நமக்கான ஆலோசனைகளை உள்ளடக்கிய ஒரு விஷயத்திற்குத்தான் மறை என்று பெயர். காலத்திற்கு காலம், நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பதுண்டு, நேற்று காலையில் நான் படித்த செய்தித்தாளை இன்று காலை நான் படிக்க மாட்டேங்க. ஆனால் 3000-4000 வருடங்களாக அதே குரல் தான், ஒரு சொல்லு கூட மாறல, திருப்பி 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 அதையே படிக்கிறோம்ல. அதற்கு பெயர் தான் இலக்கியம், அதுதான் நம் சொத்து. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இறை நம்பிக்கையாளர்களை அழைக்கிறான் வள்ளுவன், வா இங்க வா சாமி கும்பிடுறல்ல. சார் சாமி உன் பேச்ச கேட்கல, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், முயற்சி செய். நீ முயற்சி செய்து உன் மெய் வருத்தம் படுகிறாயே, அதற்கான கூலி உனக்கு கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்று பேசி நம்மை நிமிர்த்துகிறான். நான் இங்க விவேகானந்தரை நினைக்கிறேங்க. விவேகானந்தருடைய புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் ஆழமாக சிந்தித்து அசைந்து போனேன். அவர் சொல்லுகிறார், கடவுள் நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்ப்பதில்லை. விவேகானந்தருடைய வாக்கு. ஏன் கெட்டவன் வாழறான் தெரியுமா? ஏன் நல்லவன் தோக்கறான் தெரியுமா? விவேகானந்தர் சொல்லுகிறார், நல்லவனிடத்தில் இல்லாத தீவிரத்தன்மை கெட்டவனிடத்தில் உண்டு. தீவிரத்தன்மை தான் ஜெயிக்குமே தவிர நல்லது கெட்டது என்று ஒன்று இல்லை. அந்த தீவிரத்தன்மையோடு நீங்கள் இருந்தால் தெய்வத்தாலே ஆகவில்லை என்றாலும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கூலி தரும் என்று சொல்லி ஊழையும் உப்பக்கம் காண்பர் மதியுடையார் என்று பேசி. நான் இங்க என்னுடைய தந்தையாரை நினைக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்கின்ற சொல் எனக்குள் பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. எனக்கு என்று ஒரு விதி இருக்கிறது, அந்த விதியின்படிதானே நான் வாழ வேண்டும். அந்த விதியில் இருந்து என்னால் வெளியில் வந்துவிட முடியுமா? அல்லாமா இக்பாலினுடைய ஒரு கவிதையை என் தகப்பன் சொன்னார், குதி கோ கர் புலந்து இத்னா ஹர் தக்தீர் ஸே பஹலே குதா அப்னே பந்தே ஸே குத் பூச்சே பதா தேரி ரஜா கியா ஹை. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதி முடித்த இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத? அப்படி நிக்கணுமா? இறைவனுடைய எழுதுகோலையே மாற்ற முடியும், விதியையே மாற்ற முடியும் மதி நுட்பத்தினால். யாரோ சொன்னார்கள்,
எனக்கு அந்த குரலில் சுபவி ஐயா அவர்கள் சொன்ன அந்த குரலை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு வள்ளுவனை வியக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தாத்தா தோண்டினார் என்பதற்காக உப்பு உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாதுங்க. அவர் என்னுடைய வள்ளுவன் என்பதற்காக நான் அவரை விதந்து பேசவில்லை. என் இனத்தினுடைய மூப்பன் என்பதனால் அவனை நான் கொண்டாடவில்லை. இந்த காலகட்டம் அல்ல, இன்னும் ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்தாலும் மனித குலத்திற்கான வாழ்வியலினுடைய அறத்தை சொன்ன நூல் குரல் என்பதனால் அவனை கொண்டாடுகிறேன். என்ன வார்த்தைகள் அவன் சொன்னது, அவன் தந்த வார்த்தைகள். இந்த உலகத்தில் பூமியில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கான விளக்கம்தான் நான் முன்னம் சொன்ன உருது கவிதையினுடைய அர்த்தம். உங்களை நீங்களே அடுத்த அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான். பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் அடுத்தடுத்ததாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்க நானும் உங்களை போல் ஆல்வமாக இருக்கிறேன். அதனால் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு குரல் தான். காதல் வீரம், தமிழர்களுக்கு இரண்டு கண்கள். அன்பானவர்கள் ஒழுக்கத்தோடு சேர்ந்து வாழ்ந்ததுதான் தமிழ் முறை. திருமணம் என்பதெல்லாம் பின்னால் தான் வந்தது என்பார் பெரியார். பொய்யும் வழுவும் தோன்றதற்கு பின்னர் தான் ஐயர் யாத்தனர் கரணம் என்பார் தொல்காப்பியர். காதலும் வீரமும் இரண்டு கண்கள். காதலை பேசுவதற்கு இது சபை அல்ல, வீரத்தை பேசிவிட்டு போகிறேன். இன்றைக்கு தமிழர்கள் மானம் காக்க அதுதான் தேவைப்படுகிறது என்பதனால் அதை சொல்லிவிட்டு போகிறேன். நிறைய காதலித்து விட்டோம். என்ன ஜாதி பார்த்து காதலிக்க சொல்றாங்க, அது பேசுவதற்கான களம் வேறு. வீரத்தை பற்றி வள்ளுவன் சொன்ன ஒரு வார்த்தை, யாருங்க வீரன்? யார் வீரன்? யாரு வீரன் என்கின்ற குணம் எப்படிப்பட்டது? ஒரே குரலை காட்சிப்படுத்துறேன், பார்த்துக்கோங்க. களத்தில் ஒருவன் நிற்கிறான், அவன் கையில் வேல் இருக்கிறது. முன்னால் மத்தகம் விரித்து கொண்டு ஒரு யானை வருகிறது. வேலை தூக்கி அடிச்சான், யானை விழுந்துருச்சு. ஆனா யானை உயிர் போகல, எழும்புது. இன்னொரு ஒரு வேல் வேணும் அடிக்கிறதுக்கு. பார்க்கறான், அடிச்சுட்டு திரும்புறான், வேல் கிடைச்சிருச்சிங்க அவனுக்கு. எங்க இருந்துச்சுன்னா, பகையாளி பாய்ச்சிய வேல் தன் நெஞ்சிலே அவனுக்கு கிடைத்தது. கைவேல் களிட்டொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். நம்ம பாருங்க, அந்த வேலை எடுத்துக்கிட்டே சிரிச்சா, நாங்க கிடைச்சிருச்சுடா, இதோட இதை இதனை சாச்சிருவேன்ட்டு. அவன் வீரன், அவன் தான் தமிழன். தமிழர்களுடைய அறிவும் அன்பும் அறமும் ஒழுக்கமும் பொருளாதார சீர்மையும் அவனுடைய நீதி நிலைமையும் நடுநிலைமையும் சான்றாண்மையும் அவனுடைய வாழ்வியலின் ஒவ்வொரு அணுவும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த குரல்தான் தமிழர்களுடைய அடையாளம். இந்த குரல்தான் உலகத்திற்கு சொல்லும் நம் அறிவாழம் என்று சொல்லி வாய்ப்பளித்த கவிப்பேரரசு அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நீண்ட ஆயுளுக்காக நான் இயற்கையை நினைந்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.